மணப்புறம் நிதி நிறுவனத்தில் திருட்டு நகையை அடக்க வைத்தவர் திருப்பாததால் அவற்றை ஏலம் விட்டது சர்ச்சையாகியுள்ளது. அது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் வளப்பாடு பகுதியில் மணப்புறம் நிதி நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் மேலாண்மை இயக்குநர் வி பி நந்தகுமார் மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அதில் மணப்புறம் நிதி நிறுவனம் ரிசர்வ் வங்கி விதிமுறைகளுக்குட்பட்டு வங்கி அல்லாத நிதி நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் 3500 கிளைகள் உள்ளன. அதன் மேலாண் இயக்குநராக உள்ள எனக்கு 70 வயதாகிறது. மேலும் சில நோய்களால் சிரமமடைந்து வருகிறேன். நீண்ட தூர பயணத்தை தவிர்க்கும்படி மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் எங்கள் நிறுவனத்தின் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கிளையில் திருட்டு நகைகளை பெற்று அதை உரியவர் திரும்ப பெறாததால் ஏலம் நடத்தியதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்ததாகவும் அது தொடர்பாக மதுரை மண்டல சிபிஐயின் விசாரணைக்கு என்னை ஆஜராக்கும்படி எனக்கு சிபிஐ நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு கிளைகளில் நாள்தோறும் நடக்கும் வரவு செலவு நடவடிக்கைகளில் எனக்கு நேரடியாக தொடர்பு கிடையாது. ஆனால் எங்கள் நிறுவன மண்டல மேலாளர் அனைத்து ஆவணங்களையும் சிபிஐயிடம் தாக்கல் செய்துள்ளார். எனவே நான் ஆஜராக அவசியம் இல்லை. குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 41A படி எனக்கு சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியது ஏற்புடையதல்ல. எனவே மதுரை சிபிஐ விசாரணைக்கு நேரில் ஆஜராக எனக்கு விலக்களிக்க வேண்டும். அந்த நோட்டீஸை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி கே கே ராமகிருஷ்ணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் புதிய சட்ட விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே மனுதாரர் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது. எனவே குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 41A நோட்டீஸ் அனுப்பியது சரிதான். மனுதாரரிடம் சிபிஐ விசாரிக்க வேண்டியுள்ளது. எனவே அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதாடினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி திருச்சூரிலிருந்து மதுரைக்கு வர முடியாது என மனுதாரர் கூறுவதை இந்த நீதிமன்றம் ஏற்க முன்வரவில்லை. தற்போது எளிதான பயணத்திற்கு அதிக வசதிகள் உள்ளன. மதுரையில் விமான நிலையம் உள்ளது. மேலும் குற்றவியல் சட்ட நடைமுறை அனைத்து நபர்களுக்கும் பொருந்தும். எனவே அவர் எந்த நிலையில் இருந்தாலும் விசாரணை அதிகாரி முன் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டு மணப்புறம் நிறுவனத்தின் அதிகாரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.